இந்தியாவிலேயே பிரத்யேகமான முதியோருக்கான நல மருத்துவமனை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இங்கே கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. 8.64 ஏக்கர் நிலப்பரப்பில் 376,358 சதுரடி பரப்பில் கட்டப்பட்ட கட்டிடத்தில் இந்த மருத்துவமனை தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்திய அளவில் செயல்படுகிற ஒரே முதியோர் நல மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனையில் 200 படுக்கை வசதிகள் இருக்கிறது. 40 தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கட்டண படுக்கை அறைகள் இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் படிப்படியாக தோற்றுவிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, மதுரை, கோவை, சேலம், தஞ்சை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் கட்டண படுக்கை அறைகளை தொடர்ந்து தொடங்கி வைத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனையிலும் 20 கட்டண படுக்கை அறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக மிக குறைந்த கட்டணமாக 900 ரூபாய் என்கின்ற வகையில் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் மருத்துவமனை என்பதால் 900 ரூபாயிலேயே உணவு வசதியும் கூட அதில் அடங்கும் என்கின்ற வகையில் அந்த அறைகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை பல்வேறு வகைகளிலான உயர் சிறப்பு பிரிவுகள் தொடங்கப்பட்டு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. 24 மணி நேரமும் உள்நோயாளிகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு செயல்பாட்டில் இருக்கிறது. முதியோருக்கென்று அறுவை சிகிச்சை பிரிவும் இங்கே செயல்பட தொடங்கியிருக்கிறது. இருதய மருத்துவ பிரிவும் பயன்பாட்டில் இருக்கிறது. சிறுநீரக மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவும் பயன்பாட்டில் இருக்கிறது. இறைப்பை மற்றும் குடல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், முதியோர்களுக்கான முடநீக்கியல் பிரிவு, முதியோர் மனநல மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை பிரிவு, பல் மருத்துவம், இயன்முறை மருத்துவம், ஆயுஷ் போன்ற பல்வேறு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இங்கே வருகிற முதியோருக்கு வயது முதிர்வின் காரணமாக சிகிச்சை பெற வருபவர்கள் மாலை நேரங்களில், குறிப்பாக ஓய்வு நேரங்களில் புத்தகங்களை படிப்பதற்குரிய வசதியாக ஒரு நூலகம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பழங்காலத்து விளையாட்டுகள் என்கின்ற வகையில் பல்லாங்குழி போன்ற விளையாட்டு உபகரணங்களும், கேரம் போர்டு, செஸ் போன்ற விளையாட்டு சாதனங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் இங்கே தனியாக ஒரு யோகா பிரிவு ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. கடந்த ஜூன் திங்கள் 11ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட அந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேவை பிரிவு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனை முதியோருக்கான ஒரு பல்வேறு பிரத்யேக சேவைகள் மிக சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது.